வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த வேர்ல்டு கப் ஆட்டத்தில் நம்ம எம்எஸ் தோனி ஆட்டத்தோட ஒரு முக்கியமான கட்டத்தில் அவர் தவறான முடிவு ஒன்று எடுத்துட்டார் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பிங்கும் நம்ம எம்எஸ் தோனி ரொம்பவே மோசமாக இந்த ஆட்டத்தில் அவர் செஞ்சிருந்தார் அப்படின்னும், இப்போ பல பேர் தோனிக்கு எதிராக அவங்களோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வர, இப்போ இதெல்லாத்தையுமே கேள்விப்பட்ட விராட் கோலி ரொம்பவே ஆவேசமாக தோனி இந்த ஆட்டத்தில் அவர் எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்கல, அது மட்டும் இல்லாமல் கீப்பிங்கும் எம்எஸ் தோனி அவர் நல்லா தான் செஞ்சிருந்தார் அப்படின்னு தோனிக்கு ஆதரவாக விராட் கோலி அவர் இப்போ ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துட்டு, பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் எம்எஸ் தோனி உண்மையிலே அவர் தவறான முடிவை எடுத்திருந்தாரா இல்லையா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. அதாவது பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய அணியை நிர்ணயிச்சிருந்த 337 அப்படிங்கிற டார்கெட்டை பாகிஸ்தான் அணி அவங்க சேசிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ, ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் அணிகளோட விக்கெட்டை வீழ்த்த முடியாமல் நம்ம இந்திய போலர்கள் அவங்க திணறிக்கிட்டு இருக்கப்போ, குல்தீப் அவர் வீசியிருந்த ஒரு பந்து பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் பாபர் அவருடைய காலில் பட, அந்த எல்பிடபிள்யூவுக்கு அம்பையர் அவுட் தராதால ரிவ்யூ எடுக்கலாமா அப்படின்னு விராட் கோலி நம்ம எம்எஸ் தோனி அவர்கிட்ட கேட்க, நம்ம எம்எஸ் தோனி அவரோ இந்த பால் பேட்டில் பட்ட மாதிரி இருந்தது அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்ததாக அதே ஓவரில் இன்னொரு ஸ்டம்பிங் வாய்ப்பும் கிடச்சிருந்தப்போ தோனி அவர் பந்து பிடிச்சி ஸ்டம்பில் அடிக்கிறதுக்குள்ளே பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டார். ஸோ இப்போ இந்த இரண்டு விஷயங்களுமே குறிப்பிட்டு தோனி அவருக்கு கீப்பிங் ஃபார்ம் குறைஞ்சி போச்சு, இனிமே அவரால் பழையபடி கீப்பிங் பண்ண முடியாது அப்படின்னு பல பேரும் தோனி அவருக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம விராட் கோலி அவர் ரொம்பவே ஆவேசமாக இன்றைக்கி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் விராட் கோலி அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தோனி எப்போவுமே அவர் ரிவ்யூ எடுக்கிறதுல ரொம்பவே திறமைசாலி. அன்றைக்கி நடந்த ஆட்டத்தில் பந்து பேட் மற்றும் ஃபேடு இந்த இரண்டிலுமே ஏறக்குறைய ஒரே நேரத்தில் பட்டதால தான் தோனி ரிவ்யூ எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஸ்டம்பிங்கில் எப்பயுமே தோனி அவர் கை தேர்ந்தவர். அன்னைக்கு கிடைச்சிருந்த அந்த ஸ்டம்பிங் வாய்ப்பு கூட பந்து தோனி அவரோட கையில் கிடைக்கிறப்போ ஸ்டம்பை விட்டு பந்து ரொம்பவே தூரத்தில் இருந்தது, அதனால தான் தோனி அவர் அடிக்கிறதுக்குள்ளே பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டார். அதனால் எம்எஸ் தோனி இந்த ஆட்டத்தில் அவர் எந்த ஒரு தவறும் செய்யலை, எந்த ஒரு விக்கெட்டையுமே அவர் மிஸ் பண்ணலை அப்படின்னு இப்போது விராட் கோலி தோனி அவருக்கு ஆதரவாக இந்த பேட்டியை கொடுத்துருக்காரு. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் சொல்லுங்கள், விராட் கோலி இப்போ தோனி அவருக்கு ஆதரவாக இந்த பேட்டியில் விராட் கோலி அவர் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே சரிதான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க. இல்லை விராட் கோலி அவர் சொன்னது தவறு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் எதுவோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல வேர்ல்டு கப் சம்மந்தப்பட்ட செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சிக்க மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.